டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பிரிட்ஜ் கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வச்சு, ஸோ சபிக்கப்பட்ட பாலம், அந்த ஒரு பிரிட்ஜில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சுதான் இந்த ஒரு படத்தோட கதையை. இது வந்து இதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்டாக கொடுக்கலாம்னா, இது வந்து இந்த படத்தோட வந்து ரொம்ப கம்பேர் ஆனது வந்து அந்த ஒரு 2000 February 29 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் இந்த படத்தில் இருக்கும், அந்த ஒரு 4 years டைமில் வந்து அந்த டேட் வரும். ஸோ அதுக்கு ஒரு தொடர்பு மொழி தான் இந்த வந்து இந்த படமே வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து எல்லா ஹாரர் படம் வர்ற மாதிரியே வந்து எப்பவும் போல அந்த ஒயிட் கலரில் ஒரு பேய் வரும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வருது, ஆனால் அதில் வந்து நம்மளை ரொம்பலாம் டார்ச்சர் பண்ணாது, ஜஸ்ட் ஒன் டைம் ஒரு 4 times வந்து அந்த மாதிரி தான் வரும். இது ஒரு பெரிய ஹாரர் படமா, நிறைய பயமுறுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ பயமுறுத்தாது, பட் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ரொம்ப த்ரில்லராகவுமே கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு அந்த பிரிட்ஜுகள், அந்த பிரிட்ஜில் ஒரு பொண்ணால் ஒரு 5 சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியை தான் வந்து காட்டுறாங்க. அந்த ஸ்டோரி வந்து உண்மை தானா, இது உண்மை இல்லை, நம்மளும் இதே மாதிரியே நம்ம செஞ்சு பார்க்கலாம், என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கோம்னா ஒரு 1 முன்னாடி. ஸோ அந்த பிரிட்ஜு ஒரு சின்னதாக ஒரு பாலமாக இருக்கும், அந்த படத்தில் வந்து ஒரு உட்காருவாங்க சேரில், அங்கேருந்து ஒரு 14 steps வந்து நடந்துக்கிட்டே அந்த பிரிட்ஜில் ஏறி அது ஒரு உள்ள மாதிரி ஒரு இடத்துல போகும்போது அவங்க ஆள் காணாமல் போயிடுவாங்க, ஒரு 5 சேர்த்துட்டாங்க. இதுதான் அந்த பிரிட்ஜோட கதை இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, 2014 வந்து இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 5 சேர்ந்து விட்டு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களும் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2016 ஒரு 4 கழிச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, இதே மாதிரி வந்து ஒரு 5 ஆவாங்க. இப்போ 2018, ஸோ இங்கேருந்தால் வந்து கதை ஆரம்பிக்கும். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து போயிட்டு உண்மையிலே இந்த பிரிட்ஜில் நடந்ததுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி மார்னிங் போய் ஒரு கேமராமேனோட ஷூட் எடுத்துகிட்டு வருவாங்க. வரும்போது அவங்க யோசிப்பாங்க, யார் அந்த 5 யார் இந்த 5 இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடாக இவங்க ஏதாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிப்போர்ட்டர் 2020 ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்து அதை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறப்ப தான் வந்து அந்த 2014 16 இங்கே நடந்தது வந்து ரெண்டு சீனுமே நம்ம காட்டுவாங்க. அந்த 5 எப்படி சாவுறாங்க, எவ்வளோ ரொம்ப த்ரில்லராக சாவுற மாதிரி தான் காட்டுவாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோ த்ரில்லராக ஒரு 1.5 hour 1 hour 37 minutes தான், அவ்வளோ த்ரில்லராக வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு 5 இதே மாதிரி 2020 வருது, அதேமாதிரி 29 February தான் வந்து இந்த ரெண்டுமே நடந்திருக்கும். ஸோ அந்த டைத்தில் வந்து 2 5 ஃபோட்டோமே வச்சு இது பண்ணுவாங்க. அதில் பார்த்தா ஒரு ஆள் 2 குரூப்லேயுமே இருந்திருப்பாங்க, 4 கேப்பில். இவங்க ஏன் அந்த குரூப்புக்கு வந்தாங்க, ஏன் இவங்க மட்டும் அந்த குரூப்பில் சாவலை, இப்போ யார், இந்த 2020 29 வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து அந்த 4 கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு வந்து முடிப்பாங்க. ஈவன் இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் வந்து நமக்கு ட்விஸ்ட் அந்தளவுக்கு நம்ப முடியுமா இருக்குமா, அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவோ இல்லை ஒரு நம்பகத்தன்மையாகவோ இல்லை, இந்த குழந்தை ஒரு 1.5 hour காட்டின இவ்வளோ த்ரில்லருக்கு ஒர்த்தாக இருக்குமானா, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த 1.5 hour படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு தாய்வான் படம். ஸோ இப்போலாம் வந்து நிறையா தாய்வான்லேருந்து உள்ள நிறைய சீரீஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பட் 1.5 hour வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், இது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது, ஜஸ்ட் 1 hour 37 minutes தான் பாருங்கள். அந்த ஒரு 2016 2020 இந்த 4 அந்த 29 லீப் இயர் வர்றப்ப அந்த டே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக நாவலில். ஸோ அந்த 29 நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 4 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள்.